ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் கேம்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் மேட்ச் பார்த்தீங்கன்னா தார் மாதிரி தக்காளி சோறு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோவில் இருக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிடிச்ச சீன் வந்து நான் வந்து சொல்கிறேன். அந்த சீன் வந்து எனக்கு பிடிச்ச சீன் இந்த மேட்ச்சில். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன் வந்து எதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, இறங்கி கன் எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்குள்ளே பார்த்தா நம்ம டீம்மேட்ஸ்லாம் சும்மா தெருக்கி விட்டுட்டாங்க. கில்லே விடலை எனக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா செம்ம கொடுப்பாயிருச்சு. ஒரே கில்லு கூட விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்வாட் ஷோட் அடிச்சுட்டாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டோம், என்ன பண்ணுறது. ஓகே, மறக்காமல் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் லூட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எங்கடா எனிமின்னு பார்த்தா எனிமையை காணோம். சுற்றி சுற்றி பார்த்தா நம்மளாவே இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வீட்டில் தான் ஒரு ஸ்குவாட் வந்து மிச்சம் மீதி இருப்பாங்க போல். ஓகே, அங்கேயாவது போய்ட்டு கில் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பாசையில் வந்தேன் நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேக வேகமாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க, நாமளும் புஷ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணால் மேட்ச் வந்து குடிசம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புஷ் பண்ணும்போது ஒருத்தர் பேக்லேருந்து பேக்கப் தரணும். பேக்கப் மீன் நல்லது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி இப்போ நான் அவங்க புஷ் பண்ணும்போது யாராவது அவங்கள ஷூட் பண்ணாங்கன்னா நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஷூட் பண்ணுறேன். ஒருத்தன் பார்த்தீங்களா குரங்கு மாரி மேலே இருந்து என்னத்துக்கு தான் குதிச்சான்னு தெரியல, குதிச்சுட்டு சாவரான். போடு 165 சாமெல்லாம் அந்த படிக்கட்டு பக்கத்தில் இருப்பான் போல். இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் நிற்பான். நாம் வந்து டீம்மேட்ஸ் வந்து யாரை சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக அடிக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நானே ஃபஸ்ட் டைம், எனக்கே தெரியாது. அங்கேருந்து பார்த்தா இங்கே படிக்கட்டை வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டை இருந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஒரு அடியாக தலையில் அடிச்சிருவாங்க. ஆனால் வந்து உட்காந்துருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நின்றுருந்தால் ஈஸியாக வந்து நம்ம அந்த வீட்டில் இருந்து அடிக்கலாம். உட்காந்துருந்தால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நின்னால் நம்மளுக்கு லக்கு, நிற்கலைன்னா அவனுக்கு லக்கு. ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஏறி திம்சம் பண்ணிட்டாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கில்லு கூட இல்லை. அப்படி நினச்சி தான் மேலே ஏறினேன். பார்த்தா எனக்கு நேவர்த்தன் பிறந்து வந்த மாரி நிற்கிறான். போடு சாமாட்டி, என்கிட்ட தான் சாவணட்டு விதி போல தலைவருக்கு செத்துட்டான். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயமே தேவையில்லை நம்மளுக்கு. நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக ப்ளே பண்ணுங்கள். அங்கே ஆப்போனண்ட்டில் வந்து ஒருத்தன் தான் இருக்கான், நம்ம வந்து 4 பேர் இருக்கோன்னா அப்படியே அவுட்டிங்லேயே ஓடுங்க. ஆனால் பட் அவன் வந்து நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். நம்ம சப்போஸ் வேகமாக அவுட்டிங்கில் ஓடி நாக் ஆனாலும் வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனை போடணும். அப்படி இல்லையா நம்மளை வந்து சங்குதிடுவான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரப்போகுது. எனக்கும் பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிருச்சு. நானும் என்னமோ பண்ணுறேன், கன் எடுத்து சும்மாவே ஷூட் பண்ணுவேன். சும்மாவே ஷூட் பண்ணாவது எங்கேயாவது வராங்களா அப்படின்ட்டு பார்ப்பேன், பட் வரலை. நீங்கள் வந்து அட்டாக்கிங் மூடில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஓடத்தெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டே போங்க. எனிமி இருந்தாங்கன்னா வந்து அழகாக சிக்குவான். இப்போ அந்த இடத்துல ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட வந்து எனிமி இருந்தான், பட் நான் வந்து பார்க்கலன்னா பார்க்கல. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவான். அப்புறம் நான் வீடியோ எடிட்டிங் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அந்த வீட்டுக்கிட்ட வந்து என்னை க்ராஸ் பண்ணி தான் போயிருப்பான் போல். என்னை க்ராஸ் பண்ணல, எனக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணியிருப்பான், நான் பார்க்கல. இப்போ பாருங்கள், இப்போ தான் அடிப்பார் தலைவர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை, உண்மையாக வேறு லெவலில் ஒரு சண்டை போகும். நம்மளால் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பான். சரி, நம்ம அங்கே போத்தவரில் இங்கே பார்த்துக்கலாம் ரைட்டில் அப்படின்ட்டு பார்த்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லை, க்ளோவில் உடச்சிட்டானுங்கன்னா நம்ம கதியாக ரோகதி தான். அப்புறம் இந்த பக்கம் அந்த கம்பிக்கு பக்கத்தில் இருந்து ஷூட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை மாதிரி இருக்குது, இக்கட்டான இடம் மாதிரி இருக்குது. சரி, நம்ம பின்னாடி போகிறோம் அந்த வீட்டாண்ட அப்படின்ட்டு போயிட்டு இங்கே வராமல் ரைட்டில் வந்தானா ரைட்டில் அடிக்கலாம், லெஃப்ட்டில் வந்தானா லெஃப்ட்டில் அடிக்கலான்ட்டு ரெண்டு பக்கம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பேக்கப்பு. அடுத்த செகண்ட் அடிக்கலாம் பாருங்கள், நம்ம மால் வந்து நாக் ஆகிடுவான். போர்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெட்ஷாட்டு அவங்க டீம்மேட்ஸ் பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பேக்கப்பில் இருப்பானுங்க. அவன் வந்து வீட்டு மேலே இருப்பானுங்க. அவனுக்கு வந்து அடிக்க தான் நான் ஈஸியாக வந்து அடிச்சிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவனுக்கு பாருங்கள் வேகமாக திப்பு திப்பு திப்புன்ட்டு வேகமாக இறங்கி ஓடி வருவானுங்க, வேகமாக ஓடி வருவானுங்க. ஒரே அடி ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்றாங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஹெட் ஷாட் வாங்கினானுங்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து நான் மால் நாக் பண்ணிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணேன். இன்னும் ஒருத்தன் டப்புன்னு ஒரு க்ளோவில் போட்டு கவர் ஃபுல் கவர் கரெக்டாக வெயிட் பண்ணி அப்படியே அடித்தேன். அடித்தோடனே பார்த்தா க்ளோஸ் ஆகிட்டான். 3 கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா சமஜாலி. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஒருத்தர் சோலோ ஸ்குவாட் போயிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாக ஸ்குவாடை வந்து நிறைய ஸ்குவாட் மேட்ச் தான் ப்ளே பண்ணுவார். சோலோ போகலாமே, சோலோ போய்ட்டு சோலோ ஸ்குவாட் ப்ளே பண்ணலான்ட்டு போனார். பட் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்து சுற்று போட்டிருப்பானுங்க போல். ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு என் டீம்மேட்ஸ் மேலே நீ கை வைக்கிறியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இப்போ தெரிய விட போகிறோம். இப்போ இந்த சீன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் அடிச்சோம் இல்லையா, அந்த சீன் வரப்போகுது. இப்போ அதான் பார்த்தீங்கன்னா அந்த சீன் தான் வரப்போகுது.
நான் வந்து இனிமேல் பார்த்துட்டேன், பார்த்துட்டு நான் மைக் வந்து ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறதுனால. ஸோ அவனால் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்க்கு வந்து சொல்ல முடியாது, பேச முடியாது. கட்டையால் பேட்டால் பார்த்தீங்கன்னா அடித்து கூட்டி விட்டேன் அவன். நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்டில் இருக்கான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் வரணும். ஸோ அதனால் வந்து அவனை மேலே ஏற விட்டுட்டா நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் அடிப்பான், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முன்னாடி வந்து அவனுங்களை முன்னாடி ஏறி வராத இங்கேருந்து தெரிய கொட்டலான்ட்டு இங்கே வந்துட்டேன். அவன் வந்து அங்கேருந்து அடிச்சுட்டே இருப்பான், நான் வந்து இங்கே ஏறதில்ல, இப்போ என்னை வந்து என்ன அடிக்கிறவனே அசால்ட்டாக வந்து அங்கேருந்து அடிப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கரெக்டாக கவர் ஆகிடுவேன். ஒரு நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரு நிமிஷம் ஜோன்லேருந்து அவனுக்கு தான் வரணும். ஒன்று அவனுங்க சாகணும், இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறி போகாதீங்க, ஏறி போகிறது கண்டிப்பாக வேஸ்ட்டு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவுட்டிங் தான், ஒரு க்ளோவல் போட்டாலும் க்ளோவில் ப்ரேக் பண்ணிவிட்டு நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. அவனும் பார்த்தீங்கன்னா வந்து தலையை காமிச்சான், பட் நம்ம ரீச்சஸ் கோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல, அடிக்க முடியல. நானும் வெயிட் பண்ணேன், நம்மளால் பார்த்தீங்கன்னா அங்கே அட்டக்கிங் மூட்டில் செம்மையாக வந்து அடிச்சுனே இருக்கான். இப்போ நம்மளால் வந்து தலையை காட்டு வருப்பாருங்க, போடு இப்போ தான் தலையை காட்டும். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி போயிட்டு தலையில் வச்சு தார் மாதிரி பண்ணி விட்டான். இன்னொரு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி இருப்பான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து ஓவராக செதறிச்சு. இந்த டைமில் நான் வந்து அழுத்தி பிடிச்சேன்னா பார்த்தீங்கன்னா ஓவராக செதறிச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்து வாங்கிட்டான் ஃபைபரில், வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டு ஃபோர்ஜ் அப்புறம் அந்த கேம்ப் சைட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன் போட்டிருந்தாங்க. சரி ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஜோனுக்குள்ளே போனோம். கரெக்டாக நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணுங்க, ஆனால் ஜோனுக்கு வந்து கரெக்டாக போயிடுங்க. ஜோன் நார்மல் மேட்சில் அவசியம் இல்லை, பட் ரேங்க் மேட்ச், ரேங்க் மேட்ச்ன்றேன் டோர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின்னாடி வந்து அடிப்பானுங்க. டப்புன்னு ஒரு க்ளோவில் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பணும் பின்னாடி அடிப்பான். ஏன்டா அடி பின்னாடி தான் அடிப்பீங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் க்ளோவில் போட்டு இருந்த க்ளோவெல்லாம் குட்டு சோறாக பண்ணி விட்டுட்டேன். நம்ம பையன் அங்கே இருப்பான், போடு ஒரு ஷாட் 69 போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டை வெளியில் நாக் ஆகிட்டான். அவனாக கேட்டானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கில் எடுத்து வந்துடுவான். போடு பாருங்கள் கில் எடுத்துட்டான். சரி நம்ம பையன் என்ன லூட் வச்சுருக்கான்டு போயிட்டு பார்த்து லூட் எடுத்துகிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி ஒருத்தன் அங்கேருந்து வரும்போது பின்னாடி அவன் அடித்தான். இங்கேருந்து அவனை பார்க்கும்போது பின்னாடி அவன் அடித்தான். இப்போ அந்த பக்கம் பின்னாடி அடித்தான் இல்லையா, அவன் வந்து நின்றுருக்கான். போடு தலையில் வச்சு சும்மா சமாடி இல்லை. அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து நான் சொல்லி ப்ரீஷியஸ் வந்து வச்சு நான் ப்ளே பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ட்டு எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து நான் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி இல்லை ப்ரோ செட் ஆகலை அது எத்தனை பேர் இருக்கீங்க, மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். லேம்போவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காரில் சாமா வேகம் போகிறான், நம்மக்கிட்ட ஸ்கார் இருக்குது சும்மா கொளுத்து விட்றலான்ட்டு பார்த்தீங்கன்னா கொளுத்திடுவேன், பட் லாங்கில் போய்ட்டு கொளுத்திடுவேன். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா போய்ட்டு கரெக்டாக கவரில் எடுத்துருவான். ஓ எரிஞ்சிருச்சா, அந்த மரத்துக்கிட்ட போய்ட்டு கவர் எடுத்துட்டான். சரி தலையை காட்டினானா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலான்ட்டு தான் பார்த்தேன், பட் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா தலையை காட்டலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக காட்டினான் ஒரு 63 போச்சு ஹெட் ஷாட்டு. கரெக்டாக நீங்கள் வந்து முன்னாடி அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா முன்னாடி ஸ்கோப் போட்டு ரெடியாக இருக்கணும். தலையை காட்டோடனே பார்த்தீங்கன்னா எத்தனை மாதிரி தலையில் வச்சு டப்புன்னு அடிச்சிடணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏறி போவேன், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, சுட்டுறான் நான் சாவு போடலான்ட்டு முன்னாடி வந்துட்டானே தெரில, நேராக வந்துட்டான். ஏன் வந்தானுதான் எனக்கே தெரியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க ஆப்போனன்ட்டு. 3 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எலிமினேட் ஆவானா இல்லை சாகடிச்சிடுவானுங்களா என்னென்னு தெரியல. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து சுற்றி சுற்றி தேடுவோம், செம கடுப்பாகவும். அவன் ஒரு பக்கம் போய் தேடுவான், நான் ஒரு பக்கம் போய் தேடுவேன். அவனுக்கு வந்து நானும் நினச்சேன்னா அந்த டைமில் அவனுக்கு 3 பேராக இருந்து என்னை வச்சு செய்ய போகிறானுங்க அப்படின்னு நினச்சேன். ஐயோ அதுக்குள்ள எலிமினேட் ஆகிட்டானா நான் தெரியல, பார்க்கவே இல்லையா எலிமினேட்டானு தெரியல. என்ன 2 பேர் வந்து ஒன்று சேர்ந்து என்னை வச்சு செய்ய போகிறானுங்கடான்னு நினச்சேன். பார்த்தா 2 பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி போல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்தேன், இங்கேருந்து அங்கே போகல, அங்கேருந்து இங்கே வந்தேன். நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அட்டாக்கிங் போவான். அப்போ தான் தெரியும் ஓகே எனிமி எங்கே இருக்கான். நம்ம வந்து கில் எடுத்துடலான்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்து 4x ஸ்கோப்பு தான் இருக்குது. அடித்தோம், பட் அந்த அளவுக்கு அடிக்க முடியாது. ரன்னிங்கில் இருக்கான் பையன், இவ்வளோ தூரம் வந்து ஸ்கோப்பே எல்லாமே வந்து அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நானும் ட்ரை பண்ணேன் ஸ்கோப் இல்லாத, பாருங்கள் கரெக்டாக மேலே போடாத, அந்தளவுக்கு ரேஞ்ச் இல்லை. சரி ஸ்கோப் வச்சு தான் அடிக்க முடியும், ஆனால் ஸ்கோப் வச்சு அவன் ஓடுறான் அடிக்க முடியாது. வேகமாக இருந்தால் கல்லுக்கு பின்னாடி கவரிங் போடு தலையில், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் லூட் எடுக்கலாம் பார்த்தா, இதுக்கப்புறமா லூட் எடுக்கணுமா அப்படின்ட்டு லூட் எடுக்கல. நம்ம பையன் வந்து இந்த பக்கம் போனான், அவன் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கில் பண்ணுவான், கில் அடிப்பான், கில் அடிக்க மாட்டான் சரி ஷூட் பண்ணுவான். அந்த கில்லும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கில் எடுத்துருவோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வேறு லெவலு. இப்போ க்ளோவில் போட்டான், க்ளோவில் போட்டு சாமையாக அடிச்சிருப்பான் போல். ஓகே நம்ம நேரத்து க்ளோவெல்லாம் போனோம், ஸ்கோப் போட்டான், அவன் க்ளோவில் போட்டான். அடே யாரா வந்துட்டு பார்த்துட்டு வெளியே வந்தான், கோப்பெல்லாம் தடித்தேன் டப்புன்னு ஹெட் ஷாட் இருந்துச்சு. போடு மொத்தமாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 11 கில்லு. உங்களுக்கு வந்து எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்புறம் நான் சொல்லி எத்தனை பேர் நீங்கள் வந்து ப்ரீஷியஸ் வந்து ட்ரை பண்ணிங்க, ட்ரை பண்ண போகிறீங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பிரேசிலில் ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்.
அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.